காவிரியில் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ரயில் நிலையத்தில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, ரயில் மறியல் தொடர்பான விவரத்தை நீங்க தெரிவிக்கலாம். ஸ்ரீராம், நிச்சயமாக, அதாவது இந்த டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த காவிரியில் இருந்து தண்ணீர் கிடைக்காததுனால் இந்த குறுவை சாகுபடி என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த நிலையில விவசாய சங்கங்கள் மற்றும் விவசாயிகள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஈடுபட்டு வரும் சூழல்ல இன்று, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ரயில்வே நிலையத்தில் வந்து தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. அதாவது அந்த வேளாங்கண்ணியிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற அந்த பயணிகள் ரயிலை மறைக்க முற்பட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு பதட்டமான சூழல் நிலவியது என்றே கூறலாம். அதாவது அந்த போராட்டத்தை அறிந்து போலீசார் வந்து அங்கு பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதும் விவசாயிகள் அத்துமீறி அந்த தண்டவாளத்திற்குள்ளே நுழைந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது விவசாயி ஒருவரின் கால் வந்து தண்டவாளத்தில் மாட்டிக்கொண்டதால் ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்ட சூழல்ல மேற்கொண்டு உடனடியாக விரைந்து போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி போராட்டக்காரர்களை, அதாவது 50க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களை கைது செய்துள்ளனர். அதாவது காவிரி தனபானன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ள சூழல்ல அவர்கள் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் அந்த காவிரியில் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் பல்வேறு கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ச்சியாக தண்ணீர் தர மறுத்தால் நிச்சயமாக குறுவை மட்டுமல்லாமல் சம்பா சாகுபடியும் கேள்விக்குறியாகும் என்பதால் அந்த ஏற்கனவே குறுவை சாகுபடி கருவிய நிலையில் அந்த கருவிய நெற்பயிரோடு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். ஸ்ரீராம், விவசாயிகளின் ரயில் மறியல் போராட்டம் தொடர்பான உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. பாலமுத்துமணி.